ஏழாம் வேற்றுமை கண் மேல் கீழ் கால் இல் இடம். ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் என்னென்ன இப்போ பார்த்தோம் இல்லையா? கண் மேல் கீழ் கால் இல் இடம் போன்றவை தான் உறுப்புகளும் உண்டு, போன்ற உறுப்புகளும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. எடுத்துக்காட்டு. அடுத்தது எட்டாம் வேற்றுமை பார்க்கலாம். முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை, அண்ணன் அண்ணா, புலவர் புலவரே. எட்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா இது விழிப்பொருளில் வரும். படர்க்கை பெயரை வந்து முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேற்றுமைக்குன்னு தனியே உறுப்புகள் வந்து கிடையாது, பெயர்கள் வந்து திரிந்து வழங்குவது உண்டு. எப்படி அப்படின்னா, அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது என்னன்னு சொல்லுவாங்க, எட்டாம் வேற்றுமை ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்குமே ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஹோம்ஒர்க்கை ஒன் டைம் மட்டும் எழுதிட்டு என்னோட நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அசைன்மெண்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணாதவங்க சீக்கிரமாக முடிச்சுருங்க, கிளாஸுக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.